வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான மட்டன் சுக்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும், மசாலா வறுத்து அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது பிளைன் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு, மற்றபடி எல்லா வெரைட்டியான ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க பந்த சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறதால தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இதே நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட கூட சேர்த்துக்கலாம். நான் சுக்கா பண்ணுறதால இந்த மாதிரி மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 1-3 விசில் மட்டும் விட்டுக்கிறேன். நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது 3/4 பாகம் மட்டும்தான் வேக வைக்கணும். நம்ம மீதமுள்ள 1/4 பாகம் அந்த மசாலாவோடு சேர்த்து வேக வைக்கும்போது தான் வாசனை டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதை 1-3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக அடங்கிடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டுருந்து ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு, மட்டன் 1/4 பாகத்துக்கு வெந்து இருக்குது. இப்போ நம்ம மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு அடுப்பில் 1 கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துற மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கான மசாலா தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் சேர்த்துக்க, நம்ம ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துட்டு இந்த மிளகாய் மசாலா எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கரிஞ்சி போகாமல் வறுபட்டு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ 1 20 சின்ன வெங்காயம், 1 15 பல் பூண்டு சின்ன சைஸில் பூண்டு, 3 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம கூட சேர்க்கும்போது அந்த கருவேப்பிலை வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் லேசாக கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து அரைச்சிட்டதுனால நான் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும்னா அதையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் கிரேவியாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கும், அதுவுமே நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். அதனால நான் 1 வெங்காயம் மட்டும்தான் சுக்கா பண்ண போகிறதால சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மசாலாவை வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்து 1-5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. பச்சைத்தன்மை இருந்தாலும் போயிடும், டேஸ்ட்டுமே நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது இப்போ இதை நல்லா நம்ம 1-5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா 1-5 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நாம் வேக வச்சுருந்த மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ தான் மட்டனை சேர்த்துட்டு நீங்கள் அந்த மசாலாவோட 1-5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா அந்த மட்டனில் மசாலாவெல்லாம் நல்லா ஏறிட்டு இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா அந்த மசாலா ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தான் மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
ஆனால் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மட்டன் பார்த்திங்கன்னா முக்கால் பாகத்துக்கு தான் வேக விட்டுருக்கோம், மீதமுள்ள கால் பாகம் வேகணும். இந்த மாதிரி இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கும்போது மட்டன் நல்லாவே வெந்து வந்துடும், மசாலாவும் ஏறி வந்துடும். இப்போ கலந்து விட்டுட்டு மட்டனை வேக விட்டுடலாம். நம்ம வேக வைக்கும்போது அப்படியே விட்டுடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துக்கிறதால சமயத்தில் அடி பிடிச்சிடும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுறது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுக்காவாக பண்ணாமல் அதே சமயத்தில் கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும். நான் இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம சாதத்து மேலே போட்டு சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும், மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான மட்டன் சுக்கா மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.